الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد غني تركري الله نلدي أرغلي سنغيان இந்த محرم உடைய மாதத்தினுடைய பத்தாம் நாள் ஆஷுராவுடைய நாள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவது ஒரு பெரிய பாக்கியம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் வெள்ளிக்கிழமை அதற்கென தனி சிறப்புகள் ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆதம் அலி இஸ்லாம் படைக்கப்பட்ட நாள், சுவனத்திற்கு அனுப்பப்பட்ட நாள், இந்த துனியாவிற்கு அவர்கள் அனுப்பப்பட்ட நாள் என்று பல சிறப்புகளை வெள்ளிக்கிழமை கொண்டிருக்கிறது. திருமறையின் வசனங்களிலே அல்லாஹாலா வெள்ளிக்கிழமையின் மீதும் ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் மீதும் சத்தியமிடுவதாக தஃப்ஸீர்களிலே விளக்கம் உண்டு. வஷாஹிதி வமஷ்ஹூத், ஜும்மா நாளின் மீதும் ஜும்மா தொழுகைக்கு வருவோரின் மீதும் சத்தியமாக. இந்த அடிப்படையிலே ஜும்மாவுடைய நாள், ஆஷுராவுடைய நாள் இரண்டுமே ஒன்றிணைவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆஷுராவுடைய சில சுன்னத்துகளை சொல்வதற்கு முன் நம்முடைய சிந்தனைக்கு நான் சில விஷயங்களை கொண்டு வர விரும்புகிறேன். முஸ்லிம் சமூகம் வரலாற்றிலே பல்வேறு காலகட்டங்களிலே பலவிதமான சோதனைகளை சந்தித்த சமுதாயம், அதையெல்லாம் தாண்டி இன்றும் இந்த உம்மத்து நீடித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வரை நீடிக்கும். இது உம்மத்துன் ஹாலித, நிரந்தரமான உம்மத்து. இது மற்ற சமுதாயங்களைப் போல ஒரு காலகட்டத்தோடு அழிக்கப்பட்ட பிறகு எவ்விதமான அவர்களுடைய அடிச்சுவடியும் இல்லாமல் அழிந்து போகிற சமூகம் அல்ல இது. ஏனென்று சொன்னால் இந்த உம்மத்தினுடைய கரங்களிலே சத்திய வேதமான குர்ஆன் இருக்கிறது. இந்த உம்மத்துடைய கரங்களிலே குர்ஆனுக்கு விளக்கமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள் இருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் உண்மையான வேதமோ வேத விளக்கமோ இல்லாத ஒரு நிலையில் முஸ்லிம் சமூகத்திடம் மட்டுமே இந்த இரண்டு பெரும் ஆதாரங்கள் நம் கையில் இருக்கிறது. எனவே உலகம் உள்ளவரை இந்த சமூகமும் இருக்கும். இந்த சமூகத்தின் கடைசி நபரும் அழிக்கப்படும் போதுதான் இந்த உலகமும் அழியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆயிரம் சோதனைகள் வரலாம் போகலாம், ஆனால் இந்த உம்மத்தை யாராலும் முற்றிலுமாக வேறிருக்க முடியாது என்பதிலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உம்மத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை நிச்சயம் ஏற்படாது. ஆனாலும் நாம் யோசிக்க வேண்டும், நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நூற்றாண்டிலே இந்த உம்மத்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நிறைய துவாக்கள் செய்கிறோம், அல்லாஹ்விடத்திலே உதவியை கோருகிறோம். ஆனாலும் கூட நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அறிகுறிகளை நாம் பார்க்க முடியவில்லையே. இதற்கான காரணங்களை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உம்மத்து இந்த அழிவுக்கான இவ்வளவு பெரிய சோதனையிலே ஏன் சிக்கி தவிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். வரலாறுகளை பார்த்துத்தான் நாம் படிப்பினைகளையும் தீர்வுகளையும் பெற முடியும். எப்போதுமே ஒரு சமூகத்தினுடைய இருப்பு என்பது வரலாற்றை கொண்டு உறுதி செய்யப்படுகிறது என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இஸ்லாமிய வரலாற்றிலும் முஸ்லிம் சமூகம் பல்வேறு வகையான நிலைகளை கடந்து வந்திருக்கிறது. மிக கடினமான ஒரு காலம் என்பது ஹிஜ்ரி ஏழாம் நூற்றாண்டினுடைய துவக்க காலம், இஸ்லாமிய ஹிலாஃபத்தின் மீது தாத்தாரியர்கள் தொடுத்த தாக்குதல். ஹிஜ்ரி 603 தொடங்கி 660 வரையிலான ஒரு காலகட்டம், ஏறத்தாழ 57 வருடங்கள், சற்று சேர்த்து சொன்னால் 60 வருட காலங்கள் தாத்தாரியர்களுடைய ஒரு பெரும் தாக்கம். ஜங்கிஸ்கான் என்பவரிலே தொடங்கி ஹல்லாக்கு ஹான், அதை தொடர்ந்து வந்த பல்வேறு அந்த தாத்தாரியர்கள் இஸ்லாமிய நாடுகள் மீது தொடுத்த அந்த தாக்குதல், அவர்களால் ஏற்பட்ட அழிவுகள் என்பது கொஞ்ச நஞ்சமல்ல. ஜங்கிஸ்கான் என்பதற்கு விளக்கம் சொல்வார்கள், அகிலத்தை அடக்குபவன், பேரரசன், சக்தி வாய்ந்தவன் என்றெல்லாம் விளக்கம் சொல்வார்கள். வடக்கு சீனாவிலிருந்து புறப்பட்டவர்கள் இவர்கள். ஆரம்பமாக இவர்களுடைய குறி பகதாத் என்றாலுமே கூட, அவர்களது இலக்கு பகதாத் என்றாலுமே கூட, ஆரம்பமாக அவர்கள் பகதாதை தாக்கவில்லை. மாறாக ஹுவாரிசிமி அரசாங்கம் என்று அழைக்கப்படுகின்ற உஸ்பெகிஸ்தான், அதேபோல
பாகிஸ்தான் இன்றைய பல்வேறு இஸ்லாமிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பாக இருந்த அந்த ஹுவாரிசிமி குடும்பத்தாருடைய ஆட்சியாளர்கள். அந்த ஆட்சியை வீழ்த்துவதிலே இவர்கள் ஆரம்பத்திலே குறியாக இருந்தார்கள். அதிலே ஆரம்பத்திலே அவர்களுக்கு சில வெற்றியும் கிடைத்தது. பிறகு இஸ்லாமிய சின்ன சின்ன மன்னர்கள் அரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த போது முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியும் கிடைத்தது. பிறகு மறுபடியும் பிளவுற்றார்கள். பிளவுற்ற போது தோல்வியும் கிடைத்தது. இந்த தாத்தாரியர்களுடைய போரை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்களே ஆனால் அவர்களால் ஏற்பட்ட அழிவுக்கு பின்னால் இருப்பது முஸ்லிம்களுடைய ஒற்றுமையின்மையும், முஸ்லிம்களே தங்களுடைய அரசாங்கத்தையும் தங்களுடைய செல்வத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்களே நின்றதும். இதுதான் தாத்தாரியர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷயம். இந்த தாத்தாரியர்கள் ஆண் பெண் என்று பாகுபாடு காட்டாமல் பாகுபாடு பார்க்காமல் போர்க்களத்திலே எல்லோரையும் கொண்டு குவித்தார்கள். பால் குடிக்கிற குழந்தை என்றோ வாலிபர் என்றோ வயோதிகர் என்றோ பார்க்காமல் அனைவரையும் கொலை செய்தார்கள். பார்க்கிற அத்தனை பேரையும் கொன்றார்கள். அவர் முஸ்லீம் என்றால் அவரை கொண்டு விடுங்கள் என்ற அளவுக்கு இவர்கள் இப்படியாக பல்வேறு இஸ்லாமிய நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்து இறுதியாக அவர்கள் குறிவைத்தது பாக்தாத் நகரத்தை. ஹிஜ்ரி 655 அந்த காலகட்டங்களிலே பாக்தாதை அவர்கள் குறிவைத்தார்கள். அப்போது அப்பாசிய கிலாபத்தினுடைய இறுதி காலம். அப்போது ஆட்சி செய்து வந்த அல் முஸ்தாசிம் பில்லாவும் மிக பலவீனமான நிலையில் தான் இருந்தார். எவ்விதமான இராணுவ கட்டமைப்போ எதுவும் இல்லாத ஒரு சூழலில் தான் அவர் இருந்தார். மிக கொடூரமான தாக்குதல் பாக்தாதிலே நடந்தது. மௌலானா அலிமியான் ரஹமத்துல்லா அலை தன்னுடைய ரிஜாலுல் ஃபிக்ரி வத் தாவா என்ற நூலிலே சொல்வார்கள், 3 நாட்களிலே ஏறத்தாழ 18 லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் என்று. சராசரியாக ஒரு நாளைக்கு 6 லட்சம் முஸ்லிம்களை கொண்டு குவித்ததாக மௌலானா அவர்களுடைய குறிப்பிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. தாத்தாரியர்கள் தங்களுடைய குதிரைகளை ஓட்டினார்கள். அந்த குதிரைகளுடைய பாதங்கள் நிலத்தின் மீது படுவதற்கு பதிலாக முஸ்லிம்களுடைய மார்பின் மீது தான் அந்த குதிரைகளுடைய காலடி தடங்கள் பதிந்ததாக வரலாறு சொல்லும். பல முஸ்லிம்களுடைய 1000 கணக்கான முஸ்லிம்களுடைய தலைகளை வெட்டி ஒரு கோபுரத்தை போன்று அவர்கள் அடுக்கி வைத்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி பல்வேறு வகையிலே பல கொடூரங்களை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவற்றிலெல்லாம் மிகப்பெரிய கொடூரம் பாக்தாதிலே உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் ஒன்று இருந்தது. உலகத்திலேயே பெரிய நூலகம் என்று சொன்னால் அது பாக்தாதிலே முஸ்லிம்கள் அமைத்த அந்த நூலகம்தான். பல்வேறு துறைகளில் முஸ்லிம்கள் எழுதி வைத்த நூல்கள், முஸ்லிம்களுடைய சொத்து, முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய கருவூலம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நூலகத்தை அவர்கள் அளித்தார்கள். அதிலுள்ள புத்தகங்களை எல்லாம் திஜ்லா நதியிலே தூக்கி எறிந்தார்கள். அந்த நதியிலே ஓடிய ஆற்று தண்ணீர் எழுதப்பட்ட என மையினால் எழுதப்பட்டது. எனவே அந்த மையினுடைய நிறத்திற்கே அந்த தண்ணீர் மாறி கருப்பாக ஓடியது என்று வரலாறு சொல்கிறது. எந்த அளவுக்கு அந்த நூல்கள் லட்சக்கணக்கான நூல்கள் இருந்தது என்று சொன்னால் அந்த திஜ்லா நதியை ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு அந்த மிதக்கக்கூடிய நூல்கள் மீது ஏறியே மக்கள் தாவி சென்றார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ எவ்வளவு லட்சக்கணக்கான நூல்கள் அதிலே தூக்கி எறியப்பட்டிருந்தால் அந்த நூல்கள் மீது ஏறி ஒரு கரையிலிருந்து மறுக்கரைக்கு வந்ததாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இப்படி இவ்வளவு மோசமான ஒரு தாக்குதலை முஸ்லிம்கள் சந்தித்தாங்க. அந்த நீண்ட வரலாறை இங்கு சொல்வதற்கு அவகாசம் இல்லை. அதனுடைய பின்னணியில் பார்த்தோமேயானால் ஆங்காங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே இருந்த போட்டியும் ஒற்றுமையின்மையும், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு மற்றவர்களை அளிப்பதிலே அவர்கள் காட்டிய அக்கறையும், இது போன்ற காரணங்களால் தான் தாத்தாரியர்கள் முஸ்லிம்களை கொண்டு குவித்ததாக நாம் பார்க்கிறோம். பாக்தாதிலே தாத்தாரியர்கள் கொடூரமாக தாக்கி கொண்டிருந்த நேரத்திலே ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்படுது. இன்றைக்கு நமக்கு அது ஒரு படிப்பனையாக இருக்கும் என்பதற்காக இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கொடூரமான தாக்குதல் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே பாக்தாத் நகரத்தினுடைய ஒரு ஓரமான ஒரு பகுதியிலே ஒரு சிறிய குடிசை, அங்கு ஒரு பெரிய ஆலிம் மாணவர்கள் சில பேரை 4-5 பேரை வைத்து கொண்டு அவர்களுக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கிறார். தாத்தாரிய படைகள் அதை பார்த்து விட்டார்கள். அப்போது
அந்த படையை வழிநடத்தி வந்த ஒரு பெண் தளபதி அவள் கேட்கிறாள், இந்த குடிசைக்குள் யார் இருக்கிறார்கள்? முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள். முஸ்லிம்களா? ஏன்னா முஸ்லிம்னாலே அன்றைக்கு உடனே அவனை கொல்ல வேண்டும் என்பதுதான் சட்டம். உள்ளே இருப்பவர்களை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று அவள் சொல்கிறார். உடனே உள்ளே இருந்த அந்த ஆலிமம் மற்றவர்களும் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த அந்த தளபதியாக இருந்த அந்த பெண்ணுடைய குதிரைக்கு அருகிலே வந்து அந்த பெரியவர் அந்த ஆலிம் நிறுத்தப்படுகிறார். அந்த பெண் வந்து அந்த ஆலிமிடத்தில், நீங்கள் முஸ்லீமா என்று கேட்கிறார். ஆம், நாங்கள் முஸ்லீம்கள் தான். அந்த பெண்மணி அடுத்த கேள்வியை கேட்கிறார், முஸ்லீம்கள் எல்லாம் ஓர் இறைவனை வணங்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா என்று? ஆம், நாங்கள் ஒரே இறைவனை வணங்கக்கூடியவர்களே, இணை வைப்பவர்கள் அல்ல. உங்களுக்கு வந்த செய்தி சரிதான் என்று சொல்கிறார். இரண்டாவதாக பெண்மணி கேட்கிறார், முஸ்லிம்களுடைய இறைவன் யாருக்கு உதவி செய்கிறானோ அவர்கள் உலகத்தில் கண்ணியத்தோடு இருப்பார்கள். முஸ்லிம்களுடைய இறைவன் யாரை கைவிட்டு விடுகிறானோ அவர்கள் அழிவையும் நாசத்தையும் சந்திப்பார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது உண்மையா என்று அந்த ஆலிம் சொன்னார். உண்மைதான், எங்களுடைய இறைவன் யாரோடு இருக்கிறானோ, அவனுடைய உதவி யாரோடு இருக்கிறதோ, நிச்சயமாக அவர்கள் உயர்வை அடைவார்கள். எங்கள் இறைவன் யாரை கைவிட்டு விடுகிறானோ அவர்கள் கேவலத்தை சந்திப்பார்கள் என்று அந்த ஆலிமும் அதை உறுதிப்படுத்துகிறார். அப்போது அவள் சொன்னால், அப்படியானால் நான் சொல்கிற இந்த விஷயத்தையும் நம்புங்கள். இப்போது உங்களுடைய இறைவன் உங்களோடு கிடையாது, தாத்தாரியர்களாகி எங்களோடு தான் இருக்கிறான். உங்களுடைய இறைவன் உங்களோடு இல்லை, அவன் எங்களுக்குத்தான் ஆதரவாக இருக்கிறான். எனவேதான் நீங்கள் கேவலப்பட்டு அவமானப்பட்டு கொல்லப்படுகிறீர்கள், எங்கள் கையிலே அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னபோது அந்த அறிஞர் சொன்னார், இல்லை, இதை நான் ஒருபோதும் நான் ஏற்க மாட்டேன். இப்போதும் எங்கள் இறைவன் எங்களோடு தான் இருக்கிறான். 1,800,000 பேர் கொல்லப்பட்டு முஸ்லிம்களுடைய இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற நிலையிலும் அந்த ஆலிம் சொன்னார், அந்த அறிஞர் சொன்னார், இப்போதும் எங்கள் இறைவன் எங்களோடு தான் இருக்கிறான். அந்த அரசிக்கோ கோபம், எப்படி சொல்கிறீர்கள் நீங்கள், எந்த அடிப்படையிலே சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நீங்கள் ஆடுகளை வைத்திருக்கிறீர்கள் தானே என்று கேட்கிறார். அப்போ அவள் சொன்னாலாம், எங்களிடத்திலே 1,000,000 ஆடுகள் இருக்கிறது. அப்போது அந்த பெரியவர் கேட்டார், ஒரு 2,000 ஆடுகளை ஒரு ஆட்டிடையன் மேய்த்து கொண்டு செல்கிற போது சில நேரங்களிலே ஆடுகள் இங்கும் அங்கும் செதறி ஓடுவதுண்டு. அப்படி செதறி ஓடுகிற ஆடுகளை தன்னந்தனியாக ஒரு ஆட்டிடையனால் ஒன்று கூட்ட முடியாது, ஒன்று கூட்டுவது முடியாது. அதற்கு அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பாகவே பல நேரங்களிலே ஆட்டு இடையர்கள் பயிற்சி அளிக்கப்பட்ட வேட்டை நாயை அழைத்து செல்வாங்க, தன்னோடு வேட்டை நாயை அழைத்து செல்வார்கள். எதற்காகன்னு சொன்னால், இந்த ஆடுகள் அங்குமிங்கும் சிதறி ஓடி போய்விட்டால் இந்த வேட்டை நாய் அந்த ஆடுகளை பிடித்து கொண்டு வந்து அந்த ஆட்டடையின் அருகிலே வந்து சேர்த்துவிடும். சில நேரங்களிலே அந்த வேட்டை நாய் மிக கடுமையாக கூட பற்களால் கடித்து காயப்படுத்தி கீறி கூட அந்த ஆடுகளை பிடித்து வந்து சேர்த்துவிடும். அந்த வேட்டை நாயின் காரணமாக பல ஆடுகள் காயப்படுவதும் உண்டு, பல ஆடுகளுக்கு சித்திரவதை ஏற்படுவதும் உண்டு, வேதனை வலி ஏற்படுவதும் உண்டு. ஆனால் அந்த ஆடுகளை ஒன்று சேர்ப்பதற்கு அதை தவிர வழி இல்லை. இது எதனால் ஏற்பட்டது? அந்த ஆடுகள் ஆட்டு இடையனுடைய கட்டுப்பாட்டை மீறி அவைகள் எல்லை தாண்டி இங்கும் அங்கும் சென்றதனாலே அவைகளை ஒன்று கூட்டுவதற்கு இந்த நாயை பயன்படுத்த வேண்டிய தேவையாகிறது. அதே போலத்தான் இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்கள் இறைவன் வகுத்த எல்லையை தாண்டி, எங்கள் இறைவனால் வகுக்கப்பட்ட எல்லையை தாண்டி பல்வேறு தவறுகளையும் பாவங்களையும் நாங்கள் செய்தோம். அப்படி செய்தபோது செதறி கிடக்கின்ற பாவங்கள் செய்து பல்வேறு பிரிவுகளாக கிடக்கின்ற எங்களை ஒன்று சேர்ப்பதற்கு அல்லாஹ் அனுப்பிய நாய்கள் தான் நீங்கள். நீங்கள் நாய்கள், உங்களால் எங்களுக்கு சேதமும் ஏற்படுகிறது, எங்களுக்கு விளைவுகளும் ஏற்படுகிறது, காயங்களும் வலிகளும் ஏற்படுகிறது. அதற்கு அர்த்தம் எங்கள் இறைவன் உங்களோடு இருக்கிறான் என்ற அர்த்தம் அல்ல, உங்களுக்கு உதவி செய்கிறான் என்ற அர்த்தம் அல்ல. மாறாக உங்களுடைய இந்த தாக்குதலை கொண்டு பிரிந்து கிடக்கிற எங்களை எங்கள் இறைவன் ஒன்று சேர்க்கிறான். எல்லை மீறி போய்விட்ட எங்களுடைய தவறுகளை திருத்துகிறான். எங்கள் தவறுகளை திருத்துவதற்கு அனுப்பப்பட்ட நாய்கள்தான் நீங்கள் என்று அந்த பெரிய அறிஞர் சொன்னதாக பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு ஓமை எண்ணி பாருங்கள். இன்றைய ஆட்சியாளர்கள்
நமக்கு எதிரான சட்டங்களை, நமக்கு எதிரான பல்வேறு வகையான சட்டங்களை தொடர்ந்து அமல்படுத்தி கொண்டே வர்றாங்க. பல முஸ்லிம்களுக்கும் கேள்வி, அல்லாஹ் ஏன் நமக்கு உதவி செய்யறதில்லை? இந்த உதாரணம் விளங்குனா உங்களுக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். நாம் அல்லாஹ்வுடைய எல்லைகளை மீறி நடக்கிறோம், ஒற்றுமையின்றி நடக்கிறோம். நம்மை திருத்துவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள். அந்த உதாரணத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையை நான் சொல்ல தேவையில்லை, மிக தெளிவாக அழகாக அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டா இன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது மார்க்கத்தின் பக்கம் திரும்புவதிலே, ஐக்கியமாக வாழ்வதிலே தான் நமக்கான எதிர்காலமும் வெற்றியும் கண்ணியமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இறுதியாக தாத்தாரியர்களை தோற்கடித்ததிலே அன்றைய ஐயோபிய மன்னர்களிலே ஒருவர் தான் மிக தீரத்தோடு வீரத்தோடு எகிப்தை ஆட்சி செய்த அந்த மன்னர் தான் மிக மிக தைரியத்தை ஊட்டி படையை திரட்டி தாத்தாரிகளை வெற்றி கொண்டார். ஏறத்தாழ ஒரு 60 வருட காலத்திலே அவர்களது வலிமையை குறைத்து அவர்களை அடக்கினார் ஐயூபிய ஆட்சியாளர்களே ஒருவர். அவருக்கும் கூட இந்த தாத்தாரியர்களிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தினுடைய வரிகள் இருக்கிறதே, அந்த வார்த்தைகள், ஒரு நீண்ட கடிதம் அது. அந்த மன்னருக்கு, படை திரட்டுகிற அந்த மன்னருக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை 4 தூதர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இன்றைய நம்முடைய எதிரிகள் ஏன் நம்மை கண்டு பயப்படுவதில்லை? அதற்கான விடையெல்லாம் இந்த கடிதத்தில் இருக்குது. தாத்தாரியர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாம் அல்லாஹ்வை பற்றி விளங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கடிதமே சாட்சி. அந்த கடிதத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், துஆவுக்கும் அலைனா லா யுஸ்மாவு. முஸ்லிம்களே, எங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன துவா செய்தாலும் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அது ஒப்புக்கொள்ளப்படாது என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அன்னக்கும் அகல்துமுல் ஹராம், அகல்துமுல் ஹராம், நீங்கள் ஹராமை சாப்பிடுகிறீர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஹராமை சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் சத்தியம் செய்துவிட்டு அந்த சத்தியத்தை மீறி நடக்கிறீர்கள், நீங்கள் பெற்றோருக்கு நோவினை செய்கிறீர்கள், பல்வேறு பாவங்கள் செய்கிறீர்கள், எனவே உங்களுக்கு இழிவும் கேவலமும் தவிர வேறு என்ன கிடைக்க முடியும்? எனவே உங்களை எதிர்த்து போரிடுகிற எங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன துவா செய்தாலும் உங்களுக்கு இழிவுதான் என்று சொல்லியதோடு மட்டுமில்லாமல் அந்த கடிதத்திலே குர்ஆனுடைய வசனங்களையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிடக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, காஃபிர்கள். என்ன ஆயத்தை சொல்கிறார்கள்? பல் யௌம துஜுதவுன அதாபல் ஹூன், இன்றைய தினம் நீங்கள் இழிவு என்கிற அந்த அவமானத்தை தண்டனையாக நீங்கள் பெற்றே ஆக வேண்டும், நீங்கள் செய்த பாவத்திற்காக, குற்றங்களுக்காக. இந்த ஆயத்தை தாத்தாரர்கள் சுட்டி காட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, இதே நிலை தான் இன்றைக்கு நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். நம்ம செய்கிற துவா அவங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம விசேஷ துவாலாம் ஓதுறோம், குனூத்த நாசிலாலாம் ஓதுறோம். என்ஆர்சி மாதிரி, சிஏ மாதிரி பிரச்சனைகள் வருகிற போது ஆட்சியாளர்களுக்கு எதிராக எல்லா பள்ளியிலையும் ஓதுறோம். ஆனால் கண்டிப்பாக பிரதமருக்கு தெரியும், யோகி போன்றவர்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் என்ன துவா செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா இதே தான் தாத்தாரியர்கள் அறிந்திருந்த ரகசியம் அவங்களுக்கும் தெரியும். முஸ்லிம்கள் சாப்பிட்றது ஹராம், முஸ்லிம்கள் வட்டி வாங்குறாங்க, முஸ்லிம்கள் லஞ்சம் வாங்குறாங்க, முஸ்லிம்கள் பெற்றோர்களை துன்புறுத்துறாங்க, முஸ்லிம்கள் எல்லா பாவத்தையும் செய்கிறாங்க. இந்த பாவங்களை செஞ்சுக்கிட்டு நமக்கு எதிராக இவர்கள் என்ன துவா செய்தாலும் ஏற்கப்படாது என்பது முஸ்லிம்களே, நமக்கு புரிகிறதோ இல்லையோ இது கண்டிப்பாக இவர்களுக்கு புரியும், இந்த இந்துத்துவவாதிகளுக்கு புரியும். அதனால தான் அவங்க தைரியமாக எல்லாத்தையும் செய்கிறாங்க, எல்லாத்தையும் தைரியமாக செய்கிறாங்க. பாருங்க, அந்த தாத்தாரியர்கள் ஒரு அற்புதமான வார்த்தையும் அதில் குறிப்பிடுறாங்க, நஹனுல் கஃபரா வ அன்துமுல் ஃபஜரா, நாங்கள் காஃபிர்களாக இருக்கலாம், நீங்கள் பாவிகளாக இருக்கிறீர்கள். நாங்கள் இறை மறுப்பாளர்களாக இருக்கலாம், நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்யக்கூடியவர்கள். எனவே உங்கள் இறைவனின் உதவி கூட எங்களோடு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தைகளை சொன்னாங்க. ஒரு காலத்தில் முஸ்லிம்களும் முஸ்லீம் அல்லாதவரும் மோதி கொண்டால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், ஆனால் எதிரணியில் இருக்கிற காஃபிர்களுடைய பார்வையில் முஸ்லீம்கள் அதிகமாக தெரிவாங்க. அதான் பத்ரில் நடந்துச்சு, அதான் உஹதில் நடந்துச்சு. கம்மியாக இருக்கிற முஸ்லீம்களை பார்த்தா எதிரிகளுக்கு அதிகமாக தெரியும். ஆனால் தாத்தாரியர்கள் சொன்னாங்க, அந்த காலம்லாம் போயிடுச்சு, இப்போ முஸ்லீம்களாகிய நீங்கள்
ஃபகசீருக்கும் லதைனா கலீலும், நீங்க எவ்வளவு பெரிய எண்ணிக்கையில வந்தாலும் எங்க பார்வையில நீங்க கம்மியாகத்தான் தெரிகிறீர்கள். இப்படி தாத்தாரியர்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வரியையும் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு உண்மை அதற்குள் அடங்கியிருக்கிறது என்பதை அவர்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஐயூபிய அரசர்களில் ஒருவர் அந்த தாத்தாரியர்களை எதிர்த்து வீரமிக்க ஒரு படையை மிஸ்ரிலிருந்து திரட்டினாங்க. அந்த நேரத்தில் தாத்தாரிகளை எதிர்ப்பதற்கு அவர்களிடத்திலே போதிய பொருளாதாரம் இல்லை. அப்போ அரசர் வந்து மக்களிடத்தில் வரி வசூலிக்கலாம், ஜக்காத்துக்கு மேலே வரி வசூலிக்கலான்னு முடிவெடுக்கிறாரு. ஆலிம்களை கூட்டு ஃபத்வா கேட்குறாரு. இஸ்வின் அப்துசலாம் என்ற பெரிய மார்க்க அறிஞர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மக்களிடமிருந்து வரி வசூலிப்பதாக இருந்தால் அதுக்கு ரெண்டு கண்டிஷன், இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு அப்புறம் தான் வரி வசூலிக்கணும். ஒன்று, பைத்துல் மால்ல எவ்வளவு செல்வம் இருக்குதோ அதையெல்லாம் போருக்கு தேவையான என்னென்ன பொருள் வாங்க முடியுமோ வாங்குங்க. வாங்கின பிறகு பைத்துல் மால்ல ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் வரியை பற்றி யோசிக்கணும். பைத்துல் மால்ல எதுவுமே இல்லை, பைத்துல் மால் காலியான பிறகு தான் மக்களுக்கு வரி விதிக்கணும். இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு சொன்னால், ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் அமைச்சர்கள் இவங்க நிறைய செல்வங்கள் வச்சுருக்கிறாங்க. இவங்க எல்லா செல்வத்தையும் இவங்க வித்துறட்டும், எல்லாத்தையும் விற்று எல்லாம் தேவையான என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கட்டும். அதெல்லாம் போக நாம் தாத்தாரிகளை எதிர்ப்பதற்கு வேறு பல பொருள் தேவைப்பட்டால் அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் மக்களிடமிருந்து வரி வசூலிக்க வேண்டும். அக்காலத்து உலமாக்களுடைய துணிச்சலையும் பார்க்கிறோம். மக்களுடைய செல்வத்தில் காரணம் இல்லாமல் வசூலிக்க கூடாது என்பதிலே அவர்கள் எவ்வளவு பெரிய பேணுதலை கடைபிடித்தார்கள் என்பதையும் பார்க்கிறோம். இத்தகைய நல்ல உலமாக்களுடைய வழிகாட்டுதலிலே அந்த படை ஐஞ்சாலூத் என்கிற இடத்திலே ஹிஜ்ரி 658 ஆண்டு ரமலான் 24 நாளிலே தாத்தாரிய படையை எதிர்கொண்டு தாத்தாரியர்கள் தோற்கடிக்கப்படவே முடியாது என்கிற ஒரு எண்ணத்தை மாற்றி அமைத்து படு கேவலமான தோல்வியை அந்த தாத்தாரியர்களுக்கு முஸ்லிம்கள் வழங்கினார்கள். எப்படி இந்த யூதர்களை பற்றி சொல்லப்படுகிறது அல்லவா, மிகையாக வெல்ல முடியாத சக்தி யூதர்கள் என்று வரலாற்றிலே பல்வேறு காலகட்டங்களிலே அப்படியெல்லாம் சிலருக்கு சொல்லப்படுவதுண்டு. எல்லா படைகளும் தோற்கடிக்கப்பட்டு தான் தீரும். அல்லாஹ் திருமறையில் சொல்லுவது போல, சயூஹுஸமுல் ஜம்உ வயுவல்லூன துபர், இப்படையும் தோற்கடிக்கப்படும், இவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள். அப்படித்தான் தாத்தாரியர்களுக்கு நடந்தது. 60 காலங்களிலே அவர்களது அட்டூழியங்களுக்கும் எல்லை மீறலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஒரு இறையச்சமுடைய ஒரு நல்ல ஆட்சியாளரார். அருமையானவர்களே, நான் இந்த சம்பவத்தை இங்கு நினைவூட்ட காரணம், காஃபிர்களாக இருந்தும் கூட முஸ்லிம்களுடைய பலவீனத்தை அறிந்து வைத்திருப்பதை நீங்கள் பாருங்கள். முஸ்லிம்களுடைய பலவீனம் எது? எண்ணிக்கை குறைவா? பலவீனம் இல்லை. நம்மிடத்தில் எதுவும் இல்லாமல் இருக்கிறதா? இல்லை. பாவங்கள் தான் முஸ்லிம்களுடைய பலவீனம் என்பதை எதிரிகள் இவ்வளவு தெளிவாக தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டாமா, இந்த பாவ செயல்களில் தானே நாம் மூழ்கியிருக்கிறோம். வருமானத்திலே ஹலால் ஹராம் பார்க்காமல் எப்படியோ சம்பாதித்தால் போதும், எங்கு ஹலால் ஃபத்வா கிடைக்கும் என்று தானே இன்றைக்கு நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். வட்டியின் பல வடிவங்கள் தலைவிரித்தாடுகிற இந்த நேரத்திலே இன்னும் சொல்லப்போனால் சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூணு விஷயமா பிரிக்கிறாங்க. ஹலால், தெளிவான ஹலாலும் இருக்கிறது, தெளிவாக தடை செய்யப்பட்ட ஹராமும் இருக்கிறது. சில விஷயங்கள் இவை ஹலாலா ஹராமா என்று புரியாது, குழப்பமா இருக்கும். இந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் இந்த ஹலாலா ஹராமா என்று தெளிவுபடுத்த முடியாத முஸ்தபிஹார், ஐயத்திற்கிடமானவைகள் நிறைய இருக்கிறது. ஒரு நல்ல முஸ்லிமை பொறுத்தவரை ஹராமிலிருந்து மட்டும் தவிர்ந்திருக்க மாட்டார், சந்தேகத்திற்குரியதையும் விட்டுருவார். இன்னைக்கு நம்ம நிலைமை ஹராமையே நம்ம துணிஞ்சு என்ன செய்கிறோம் செய்கிறோம். அருமையானவர்களை, இதன் காரணமாகத்தான் ஆட்சியாளர்களுக்கு தைரியம். இந்த சமூகத்தை என்ன செஞ்சாலும் இவங்க என்ன அவங்க இறைவன்கிட்ட கெஞ்சினாலும் அவங்களுடைய பிரார்த்தனை ஏற்கப்படாது என்பதை அன்றைய தாத்தாரியர்கள் விளங்கி எதிர்ப்பது போல தான் இன்றைய ஆட்சியாளர்கள் விளங்கியிருக்கிறாங்க. எனவே நாம் தௌபா செய்து நல்ல முஸ்லிம்களாக மாறாத வரை, பாவங்களை விட்டு விலகி ஹராமான காரியங்களை விட்டு விலகி நல்ல மோமின்களாக மாறாதவரை நம்முடைய இந்த நிலைகளும் மாறாது என்பதை நாம் இந்த நேரத்திலே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு தருணத்திலே தான் இந்த ஆஷூராவுடைய மகத்துவம் நிறைந்த ஒரு நாள் வருகிறது. கொடுங்கோல் ஆட்சியாளன் ஃபிரௌன் அளிக்கப்பட்ட நாள் இது.
சையீதுனா ஹஜரத் இமாம் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள், இந்த நாளுக்கும் அதாவது ஹஜரத் ஹுசைன் ஷஹீதாக்கப்பட்டதற்கும் நோன்பு வைக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க, அது வேறு வரலாறு. நாம் நோன்பு வைக்கிறது காரணம் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் என்பதனாலே நாமும் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நோன்பு வைக்கிறோம். நம்முடைய அமல்கள் இந்த ஆண்டிலே இன்ஷா அல்லாஹ் சீராகுமேயானால் வரக்கூடிய ஆண்டிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபிரௌன்களுக்கும் அல்லாஹ் எப்படி அழிவை நாடுகிறானோ அப்படி அழிவை தருவான். நாம் சீராகிவிட்டால் எல்லாமே சீராகிவிடும். அந்த அடிப்படையில் இந்த மகத்துவம் நிறைந்த இந்த ஆஷூராவுடைய நாள் நாளைய தினம் வரவிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பின்னர் ஹிஜ்ரி 2nd ஆண்டிலிருந்து அவர்கள் மரணிக்கிற ஹிஜ்ரி 11th ஆண்டு வரை ஆஷூரா நோன்பு வச்சாங்க. அவங்களுடைய ஹயாத்தில் ஒரு நோன்பு, அதாவது துல்ஹஜ் 10 மட்டும்தான் அவங்க நோன்பு வச்சாங்க. பிறகு 11th ஆண்டு மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் தான் சொன்னாங்க, யூதர்களும் இந்த தினத்தில் நோன்பு வைக்கிறாங்க, எனவே நீங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், 1 9 10 வையுங்கள் அல்லது 10 11 வையுங்கள், நான் வரக்கூடிய ஆண்டு வரை ஹயாத்தாக இருந்தால் 9 நாளும் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னாங்க. அடுத்த ஆண்டு அவர்கள் உலகில் இல்லை, மரணித்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய உலமாக்கள் 2 நோன்புகள் வைப்பது சிறந்தது, மிக மிக நன்மைக்குரியது என்பதாக சொன்னாங்க. இந்த நோன்பின் நன்மை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் 10th நாள் ஆஷூரா நோன்பு வைப்பதானது கடந்த ஆண்டினுடைய பாவங்களுக்கெல்லாம் அது பரிகாரமாக அமையும் என்று அல்லாஹுடைய அருளின் மீது நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னான். அவை இந்த நோன்பு வைக்கிறதுனால கடந்த ஆண்டினுடைய நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த புதிய ஆண்டிலே பாவமற்ற மாசட்ட மக்களாக நம்மை மாற்றுகின்ற தூய்மைப்படுத்துகின்ற ஒரு நோன்பு தான் இது. வணக்கங்கள் ஒரு வகையில் ஒரு ஃபில்டர் மாதிரி, எப்படி ஃபில்டர் வந்து தண்ணியில் இருக்கிற அழுக்குகளையும் கசடுகளையும் அது வந்து வடிகட்டி நமக்கு சுத்தமான தண்ணீரை கொடுக்குதோ, அதே போல தான் இந்த இபாதத்துகளும் நம்மை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு வகையான வடிகால்கள் தான். எனவே பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்தி புதிய ஆண்டை பாவமற்ற மக்களாக எதிர்கொண்டு பாவங்கள் செய்யாத நிலையை உருவாக்குவதற்கு தான் இது போன்ற வணக்கங்கள். எனவே இன்று வியாழக்கிழமை 9 முடிந்து விட்டது. இன்று நோன்பு வைத்திருந்தவர்கள் நாளையும் வைத்து நிறைவு செய்வார்கள். ஒருவேளை இன்று நோன்பு வைக்க தவறியவர்கள் நாளையும் நாளை மறுநாளும், அதாவது வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் நோன்பு நோற்று அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல ஆஷூராவுடைய நாள் நாளைய தினம் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற நாளாகவும் இருக்கிறது. அதுவும் ஜும்மாவும் இணைந்து வருகிறது. ஜும்மா நாளிலே கேட்கப்படுகிற துவாவுக்கே ஒப்புக்கொள்ளப்படுகிற சிறப்பு இருக்கும் போது ஆஷூராவும் ஜும்மாவும் இணைந்து வருகிறது. அந்த அடிப்படையிலே நாளைய தினத்தை துவாவிலே முஸ்லிம்கள் கழியுங்கள். நேரங்களை வீணாக்காம ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அதிகமாக திக்ருகள், வெள்ளிக்கிழமை 80 நாளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிறைய செலவாத்துகள் ஓதி துவாவிலே கழியுங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த ஆண்டு முஹர்ரமுக்குள் இந்த நிலைகள் எல்லாம் மாறி நிம்மதியான ஒரு சூழல், இந்த நாட்டிலே நாம் பாதுகாப்பாக வாழுகின்ற ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஆட்சியாளர்களுடைய மனதை அல்லாஹ் மாற்றுவான். நாம இன்ஷா அல்லாஹ் மாறிட்டோமே ஆனால் தாத்தாரியர்களும் ஒரு காலகட்டத்திலே முஸ்லிம்களானார்கள் என்பது வரலாறு. எனவே நம்முடைய பக்குவத்தை பார்த்து இந்த நாட்டு ஆட்சியாளர்கள் நம் மீது கருணை கொள்வது மாத்திரமல்ல, இந்த மார்க்கத்தையே ஏற்றுக்கொண்டாலும் ஆச்சரியம் இல்லை. அதற்காக நாம் நாளைய தினம் எல்லாரும் துவா செய்யணும். எனவே இன்று நோன்பு வைத்தவர்கள் நாளையும் வைத்துக் கொள்ளுங்கள், இன்று வைக்காதவர்கள் நாளையும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நோன்பு நோற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் செலவு செய்வது குறித்தும் சில ஹதீஸுகள் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸுகள் குறித்து உலமாக்களிடையே இருவேறு அபிப்பிராயங்கள் இருந்தாலும் பெரும்பாலான அறிஞர்கள் அந்த ஹதீஸுகளை ஏற்கலாம் என்ற அடிப்படையிலே இந்த ஆஷூரா தினத்திலே உறவினர்களுக்கு தாராளமாக செலவு செய்தால் ஆண்டு முழுவதும் அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான் என்ற ஒரு ஹதீஸும் இருக்கிறது. இந்த வகையிலே உங்களுடைய குடும்பத்துக்கும் தாராளமாக நாளைய தினம் விசேஷமான உணவு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. குடும்பத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் நிறைய தர்மங்கள் செய்யுங்க. உணவு பொருளாக பணமாக வேறு எந்த பொருள் அவங்களுக்கு தேவை இருக்கிறதோ அந்த பொருளை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த மகத்துவம் நிறைந்த நாளிலே நாம் நோற்கிற நோன்பையும் நம்முடைய துவாக்களையும் கபூல் செய்து உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களுக்கு நிம்மதியான அமைதியான வாழ்வை தருவதோடு இம்மையிலும் மறுமையிலும்
நல்ல வாழ்க்கையை தந்திரல வேண்டும். நம்முடைய மரண நேரத்திலே கலிமாவை நசீவாக்க வேண்டும். இந்திய முஸ்லிம்களுக்கு குறிப்பாக அமைதியை தந்து முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்கள் யாவும் நீக்கப்படுகிற நிலை விரைவிலே வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டுவதோடு உலகத்தை அச்சுறுத்துகிற இந்த பெருந்தொற்றிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.